இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் சென்னன்டன்ச்சி. படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அழகான குழந்தைய ஒரு மலைப்பிரதேசத்தில் காட்டுறாங்க. அந்த குழந்தை அந்த காட்டில் தான் வீட்டுக்கு ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிறப்ப அப்போ மரத்து மேலே இருக்கிற ஒரு பையன் இந்த பொண்ணை இன்னொரு காளானி இருக்க ஏரியாவுக்கு திசை திருப்புறான். காளானை பார்த்த சந்தோஷத்தில் இந்த பொண்ணு காளானை பிடுங்க போக அப்போ வருது ஒரு கையோட எலும்பு கோடு. எலும்பை பார்த்த சின்ன பொண்ணு ஓன்னு கத்துறா. அடுத்த சினே போலீஸ் இந்த இடத்த சுத்து போடுது. இந்த எலும்பை ரிசர்ச் பண்ண டாக்டர் இந்த எலும்பு 30 வருஷமா இங்கே தான் புதஞ்சிருக்கு. மேலும் இந்த எலும்போட சொந்தக்காரனுக்கு வயசு 20 இருக்கும்னு சொல்கிறான். அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன லிஸ்ட்டை அந்த சின்ன பொண்ணு கிட்ட காட்டி கேட்கும் போது இவன் தான் தாங்கிட்ட பேசினதுன்னு அந்த சின்ன பொண்ணு கை காட்டுறான். போலீஸ்காரனுக்கோ ஒரே அதிர்ச்சி, பேயா இவகிட்ட வந்து பேசியிருக்கோம்னு. இப்ப பொண்ணோட அம்மா கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. படமே இப்பதான் ஆரம்பிக்குது. 1975 கிரிப்சன்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு பாதிரிய தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி கதை ஆரம்பிக்குது. இவர் தான் படத்தோட ஹீரோ. இவர் ஷெரீஃப் வேலை பாக்குறாரு. சோ இவரை ஷெரீஃப்னே கூப்பிடலாம். ஒரு வழியா இந்த பாதிரியார் எப்படி செத்துருப்பாருன்னு விசாரிச்சு பாக்குறப்ப நம்ம ஷெரீஃபுக்கு கிடைக்கிற ஒரே பதில், ஏதோ ஒரு தீய சக்தி இவர் மனசு ஆட்கொண்டு இவரை கொண்டிருக்கு. மக்கள் சொல்றாங்க, ஆனா இதை நம்ப மறுக்கிற நம்ம ஷெரீஃபுக்கோ, அங்க இருக்க ரெண்டாவது பாதிரியார் நம்ம கிராமத்தை ஆட்கொள்ள ஏதோ ஒரு தீய சக்தி வருது, நம்ம விழிப்போட இருந்து அதை எதிர்கொள்ளணும்னு சொல்றாரு. எப்படி இவருக்கு செய்ய வேண்டிய எதிர்கடனை செஞ்சு அடுத்த சீன்ல ஒரு கொடூரமான பொண்ணை காட்டுறாங்க. அவ பாக்குறதுக்கே ஒரு அழுக்கா தீய சக்தி மாதிரி தெரியறா. ஆனா நம்ம ஷெரீஃப் அவளை பார்த்தோன்னே அவள் ஏதோ கஷ்டத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு போய் அவளை காப்பாத்த முயற்சி பண்றாரு. திடீர்னு ஷெரீப் எதிர்பார்க்காத நேரம் அந்த பொண்ணு முத்தம் கொடுத்து ஷெரீப்புக்கு அதிர்ச்சி அளிக்கிறா. அப்ப அங்க வர டாக்டர் இந்த பொண்ணோட நிலைமையை புரிஞ்சுட்டு அவளுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இவன் நல்லாதான் இருக்கா, நீங்களே கொஞ்ச நாள் இவளை வச்சு பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இவ பேசுறதும் செய்யறதும் வழக்கத்துக்கு மாறா இருக்கு, யாருக்கிட்ட இவ பேச தனிமப்படுத்த சொல்றாரு. இந்த நிலைமையில இந்த பொண்ணை என்ன பண்றதுன்னு முழிக்கிற நம்ம ஷெரீஃபுக்கு அந்த ஊர்ல இருக்க மேயர் நல்ல மனுஷனான வீட்டுல தங்க வைக்கிறாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்க ஒரு பார்ல ஒருத்தன் நான் காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு இருந்தப்ப ஒரு பயப்படுற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ என்ன பார்த்த உடனே அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டா. மேபி அவ ஒரு தீய சக்தியா கூட இருக்கலாம்னு சொல்றான். இப்படி ஒரு வாக்குவாதம் அந்த கிராமத்துக்குள்ள போயிட்ட
அளவுக்கு இவ ஒரு தீய சக்தினும் சாத்தானோட குழந்தைன்னு நம்புறாங்க. அப்ப இந்த ஷெரீஃபோட வைஃப் தலையிட்டு இவளை கடைசி அந்த விறகு வெட்டி தான் பாத்திருக்கான். இவன் சொல்றத வச்சு பார்த்தா இவ மலைக்கு மேல இருந்து தான் கீழே வந்திருக்கா. எனக்கு தெரிஞ்சு மலைக்கு மேல ரெண்டு பழங்குடியினர் வாழ்றாங்க. சோ அவங்கள போய் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உடனே நம்ம ஷெரீஃப் இவளை செல்லில் அடைச்சிட்டு மலைக்கு மேல உள்ள பழங்குடியினர் வீட்டுக்கு இவர் போறாரு. அங்க போய் பார்த்தா மக்கள் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. பக்கத்துல இருக்க வீட்டுக்குள்ள போய் பாக்குற நம்ம ஷெரீஃபுக்கு ஏமாற்றம் தான் மிச்சது. ஒருவேளை அந்த பழங்குடியினர் வெளியே போயிருந்தா இவர் வந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அப்ப சடனா அந்த விண்டோ துற ஒரு அருவறுக்கத்தக்க கையி தனக்கு உதவி செய்ய சொல்லி கேக்குற மாதிரி காட்டுறாங்க. இத சரியா புரிஞ்சுக்காத அந்த ஷெரீஃபோ அங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வர்றப்ப அந்த பாதிரியார் அங்க இருக்காரு. பாதிரியார் அந்த பொண்ணு ஒரு தீய சக்தி, நீங்களே பாருங்கன்னு சிலுவையை காட்டும் போது அந்த பொண்ணு பயப்படுறா. ஆனா ஷெரீஃப்கோ இந்த பொண்ணை காப்பாத்தணுங்கிற ஒரே நோக்கத்துல அந்த பாதிரியார அங்க இருந்து அனுப்பிறாரு. மேலும் அந்த பொண்ணு கிட்ட இயல்பா பழகி அவளோட பயத்தை போக்குறாரு. இதை பார்த்து அந்த பொண்ணு நம்ம ஷெரீஃப் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றப்ப அவளை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாரு. ஷெரீஃபுக்கு இவ யாரு, இவ எங்க இருந்து வந்தாங்கிற ஒரே விஷயம்தான் அவர் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அடுத்த நாள் அந்த பொண்ணை போலீஸ் ஹெட் குவார்டருக்கே கூட்டிட்டு போறாரு. மேலும் இவளை பத்தி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களான்னு செக்கும் பண்றாரு. அப்ப இவ்வளவு மாதிரியே ஒரு பொண்ணு 25 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனத ரெக்கார்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஷெரீஃபோ உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நல்ல மனுஷனான நம்ம மேயர் வீட்டுல விட்டுட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன இந்த பொண்ணோட கேஸ் டீடைல்ஸ விசாரிச்ச போலீஸ் ஆபீசரை போய் பாக்குறாரு. அந்த பழைய போலீஸோ என் கேரியர்லயே சால்வ் பண்ண முடியாத ஒரே கேஸ் இதுதான். இந்த பொண்ணை பத்தி ஜிப்சி வில்லேஜ்ல விசாரிச்சு பாக்குறப்போ எந்த விவரமும் கிடைக்கலன்னு சொல்றாரு. மேயர் வீட்டுலதான் இந்த பொண்ணு இருக்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பாதிரியாரு அந்த பொண்ணை கத்தியால கொல்ல அங்க வராரு. ஆனா நம்ம நல்ல மனுஷனான மேயர் பாதிரியாரை தடுக்கிறப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி ஷெரீஃப் வீட்டுக்கு வந்துடுறா. பயத்தோட ஓடி வர அந்த பொண்ணை பார்த்து ஷெரீஃபோட வைஃப் என்ன ஆச்சுன்னு கேக்குறா. இவளுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால ஒன்னும் சொல்லாம பசிக்குதுன்னு சொல்றா. யூஷுவலா கிறிஸ்டின் வீட்டுல சாப்பிடறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுவாங்க, அதையே இங்க ஷெரீஃபோட வைஃபும் பண்றா. ஆனா இந்த விஷயத்த இத அப்படியே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவ மேலேயே ஓடி போய் பாயிரா. இத ஷெரீஃபோட வைஃப் எதிர்பார்க்கல. ஷெரீஃப் எல்லா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப அங்க அந்த பொண்ணு இல்ல. அதுக்கு பதிலா ஷெரீஃபோட செத்து போன குழந்தைய டாக்டர் காட்டுறாரு. ஷெரீஃபுக்கு இதனால ஒரே அப்செட். ஷெரீஃப் வீட்டை விட்டு வெளியே வந்து இவ யாரா இருக்குன்னு சொல்லி மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் இன்னொரு கதையில மார்டின்ங்கிற ஒருத்தன் தன்னோட சொந்தக்காரங்களான ரெண்டு பழங்குடியின மக்களை பார்க்க வரான்.
அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு மன ஆறுதலுக்காக இங்கே வந்திருக்கிறதாவும் சொல்கிறான். உங்கள் வேலையோ தொழிலையோ நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்கள் கூடாரம் பக்கத்தில் எனக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பணமும் கொடுக்குறான். பணம் வாங்கிட்ட சந்தோஷத்தில் அந்த பெருசு மார்ட்டினை தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ மார்ட்டின் சோகமாக இருக்கிறது கவனித்து அந்த பெருசு ஏன் கவலையாக இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்குறான். அப்போ அந்த பெருசோட பையன் தலையிட்டு இங்கே சென்னன்டென்ஷின்னு ஒரு சடங்கு இருக்கிறதாவும் ஒரு பொம்மையை ஒரு பொண்ணு மாதிரி வடிவமைச்சு அதை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்போ போன கேர்ள் ஃப்ரெண்டை காட்டிலும் உனக்கு அழகான பொண்ணு கிடைப்பான்னு சொல்கிறான். கிடைக்கிற அவளை உன் வீட்டு வேலைக்கு மட்டும் இல்லாமல் உன் சொந்த வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கிறான், ஏன்னா அவள் அவ்வளோ அழகாக இருப்பான்னு சொல்கிறான். இவங்க பேசிகிட்டு இருக்க இடையிலேயே பெருசோட பையன் ஒரு அழகான பொம்மையை செஞ்சும் முடிச்சிடுறான். அந்த மூணு பேருமே அளவுக்கு அதிகமாக போதையில் இருந்ததுனால நைட்டு முழுக்க அந்த பொம்மை கூடையே ஆடி பாடி கூத்தடிக்கிறாங்க. பிறகு போதையில் மட்டையாய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் இவங்க செஞ்சு வச்ச பொம்மைக்கு பதிலாக அங்கே ஒரு அழகான பொண்ணை பார்த்து அதிர்ச்சி அடைய அந்த பொண்ணும் இவங்க பொம்மைக்கு போட்ட டிரெஸ் தான் போட்டுட்டு இருக்கா. யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். இவ்வளவுதான் நம்ம ஷெரீஃப் வீட்டுக்கு காப்பாத்தி கூட்டிட்டு போறப்ப இந்த விறகுவெட்டி பாத்திருப்பான். பெருசுக்கோ ரொம்ப பயம். ஆனால் பெருசோட பையனும் இவ நம்ம செஞ்ச சடங்குனால தான் பொம்மையா இருந்த இவ இப்போ பொண்ணா மாறி இருக்கான்னு சொல்றான். ஆனா மார்ட்டின் இதெல்லாம் நம்ப மறுக்கிறான். இவ நம்ம கூட இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, இவளை மலைக்கு கீழே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவோம்னு சொல்றான். பெருசு மார்ட்டின் சொல்றதான் சரின்னு சம்மதிக்கிறான். இவளை மலைக்கு கீழே விடுறதுக்கு முன்னாடி தன்னோட இச்சையை இவ்வளவு வச்சு தீத்துக்குது அந்த பெருசு. இதுக்கடையில ஷெரீஃபோ அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்குன்னு ஒரே கவலையில இருக்காரு. அவ எங்க போயிருப்பான்னு அவரால் யூகிக்க முடியல. இதுக்கடையில போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு தகவல் நம்ம ஷெரீஃபுக்கு வருது. இவன் பேரு மார்ட்டின்னும் இவன் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டை கொண்டுட்டு தப்பிச்சிட்டதாகவும் அதுல தகவல் இருக்கு. இவன் யாருன்னா நம்ம பெருசு கூட பூசா தங்கியிருக்க வந்தான். ஆனா இப்படி ஒரு சம்பவம் இருக்குங்கிற விஷயத்தையே பெருசுகிட்டயோ பெருசோட பையன்கிட்டயோ மார்ட்டின் சொல்லாமையே மறைச்சிடுறான். இப்போ இந்த பொண்ணை போலீஸ் தேடி வர்றப்ப தன்னையும் பிடிச்சிருவாங்கிற பயத்தில் இந்த பொண்ணை மலையடிவாரத்தில் கூட்டி போய் கொல்ல பார்க்குற அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட ஏற்படுற தள்ளுமுழுல மார்ட்டின் இந்த பொண்ணை ரேப்பும் பண்ணிடுறான். பிறகு மார்ட்டின் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டு பெருசோட பையனுக்கு தெரியாம இவளை குடோன்ல தங்க வைக்கிறான். அன்னைக்கு நைட் மார்ட்டின் இந்த பொண்ணை பெருசோட பையனை வச்சும் கற்பழிக்க வைக்கிறான். இந்த கொடுமையெல்லாம் சகிச்சுக்க முடியாத இந்த பெண்ணோ கத்தியை எடுத்துட்டு போய் பெருசு வளர்க்குற ஆட்டுக்குட்டியை எல்லாத்தையும் கொண்டு தீத்துறான். பெருசுக்கோ இந்த பொண்ணுனால நம்ம தொழிலே போச்சேன்னு வர கோபத்துல இந்த பொண்ணை கொல்ல போறான். ஆனா மார்ட்டினோ அந்த பொண்ணை காப்பாத்தி யாருக்கு தெரியாம குடோன்ல அடைச்சு வச்சுட்டு இவங்க கூடயே சேர்ந்து தேர்ற மாதிரி நடிக்கிறான். அன்னைக்கு சாயங்காலம்தான் மார்ட்டினுக்கு தெரிய வருது அவனுக்கு ஒரு நோய் வந்திருக்குன்னு. ஏன்னா முந்தின நாள் நைட்டு இந்த பொண்ணை அவன் கற்பழிக்கிறப்ப அவ கடிச்சதுனால ஏற்பட்ட காயத்தினால இவனோட கை இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. நிலைமை புரிஞ்சுக்கிட்ட பெருசு உன்னை உடனடியா கிராமத்துக்கு கூட்டு போனாதான் உன்னால பொழைக்க முடியும்னு சொல்றாரு. ஆனா அதை வேர்க்க மறுக்கிற மார்ட்டினோ நான் கிராமத்துக்கு போனா கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிக்குவேன்னு சொல்றான். இப்ப பெருசுக்கு வேற வழி தெரியல. அவரே மார்ட்டினை காப்பாத்த தன் மகன் கிட்ட போய் ஸ்டோர் ஹவுஸ்ல இருக்க மெடிக்கல் கிட்ட கொண்டு வான்னு சொல்றாரு. மெடிக்கல் கிட்ட எடுக்க வர பையனை இவ பாட்டிலால அடிச்சு மயக்கமடை மெடிக்கல் கிட்ட எடுக்க இவ்வளவு நேரமான தான் மகனை அங்க தேடி வர பெருசு குடோனுக்குள்ள நுழைஞ்சு பாக்குறப்ப அங்க அந்த பொண்ணு இருக்கா. வர்ற கோவத்துல குடோனை பூட்டி நெருப்பு வச்சு கொளுத்துறாரு. இவருக்கு தெரியாது தான் மகன் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான்னு. அந்த பொண்ணு மேல்கூரையை உடைச்சு தப்பிச்சிடறான். ஆனா பெருசோட பையன் உள்ள மாட்டிட்டு செத்து போயிடறான். காப்பாத்த ட்ரை பண்ற நம்ம பெருசால ஒன்னும் பண்ண முடியல. வர்ற கோபத்துல அந்த பொண்ணை கயத்துல கட்டி அவரே கொல்லலான்னு முடிவும் பண்றாரு. அப்ப அங்க வர மார்ட்டின் பெருசு கிட்ட துப்பாக்கியை காட்டி அவளை விட சொல்லி மிரட்டுறான். துப்பாக்கியை பார்த்த பயத்துல பெருசு அவளோட கட்டை அவிழ்த்து விட அவளோ பெருசு கீழே போட்ட கத்தி எடுத்து அவரையே குத்துறா. இந்த சீனை பாக்குற மார்ட்டினுக்கு அவன் கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுன்னு அவனாலே நம்ப முடியல. ஆனா மார்ட்டின் இப்ப ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கான். உடம்பு சரியில்லாதனால மார்ட்டின் படுக்க படுக்கே ஆகிறான். அப்ப மார்ட்டின் தனக்கு உடம்பு சரியில்லைன்னு கீழே இருக்க கிராமத்துக்கு போய் ஏதாவது மருந்து வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்புறான். எப்படியோ மலை காடெல்லாம் கடந்து அவ கிராமத்துக்கு வந்து சேர்றப்ப இப்ப ஷெரீஃப் இவ ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்ததை காட்டுறாங்க. இப்ப தெரியுதா மலைக்கு மேல போய் ஷெரீஃப் பாக்குறப்ப அங்க ஒரு அருவருக்கத்தக்க கை வந்ததே, அது வேற யாரு இல்ல மார்ட்டினோட தான். அவன் தான் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான் நோயினால. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப நம்ம ஷெரீஃப் இந்த பொண்ணு எங்க போயிருப்பான்னு யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு. அப்ப சடனா அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த பொண்ணை கொல்ல அடிக்கடி அந்த பாதிரியார் தான் வருவான். சோ அவன் வீட்டுக்கே போறாரு. அவன் வீட்டுல ஒரு சீக்ரெட் ரூமே இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு வாழ்ந்ததுக்கான எல்லா அடையாளமும் இருக்கு. உடனே நம்ம ஷெரீஃப் அந்த பாதிரியாரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் தன்னோட விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஜிப்சி வில்லேஜ்ல காணாம போன இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு நம்ம ஷெரீஃப். அப்பதான் பாதிரியார் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணை 25 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு தெரியாம நான் டெய்லி ரேப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவ என்கிட்ட தப்பிச்சு போய் மலங்காட்டுக்குள்ள பதுங்கிட்டா. ஒரு நாள் என் கண்ணுல அவ படுறப்ப மலை மேல இருந்து அவளை கீழே தள்ளி கொன்னுட்டேன். இந்த பொண்ணு வாழ்ந்த வீட்டையும் தீ வச்சு எரிச்சிட்டேன்.
அப்பதான் எனக்கு தெரிய வந்தது அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு. அவளை என் வீட்டுக்குள்ளேயே வச்சு வெளியுலகமே தெரியாம யார் கண்ணிலையும் படாம வளர்த்த. சிலுவையை காட்டி டெய்லி அந்த பொண்ணை பயமுறுத்தினேன். அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல செரீஃப் முன்னாடி இந்த பொண்ணு கிட்ட சிலுவையை காட்டுறப்ப இவ பயந்தா. மேலும் இந்த கதையில முன்னாடி காட்டின பாதிரியாரு சூசைட் பண்ணல, இந்த பொண்ணு காப்பாத்துற முயற்சியில தான் உயிரை விட்டுருக்காரு. அதைத்தான் தற்கொலைன்னு இந்த கிராம மக்களை இவன் நம்ப வச்சுட்டான். எப்படியோ தப்பிச்சு போய் மலங்காட்டுக்கு மேல தான் வீட்டை அடையிறா. ஆனா இவளுக்கு தெரியாது இப்ப அந்த வீட்டுல வேற பழங்குடியினர் வாழ்றாங்கன்னு. இப்ப உங்களுக்கு புரியும் பொம்மை எப்படி பொண்ணா மாறுச்சுன்னு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வர்ற ஒரு சின்ன பொண்ணு மலை மேல நம்ம ஹீரோயினை பார்த்ததா கிராமத்துக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு சொல்றான். உடனே மலைக்கு மேல இருக்க அந்த வீட்டுக்கு ஷெரீஃப் வேக வேகமா போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு அங்கதான் இருக்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்து சந்தோஷத்துல ரெண்டு பேரும் கட்டி புடிச்சுக்கிறாங்க. இவளுக்கும் இந்த ஷெரீஃப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த பொண்ணு நீங்க என்ன திருப்பி தேடி வந்தா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக மூணு பொம்மை செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றா. அது யாருன்னா மார்டின் பெருசு பெருசோட பையன்க்கோ. சாவுனா என்னன்னே தெரியாது, அதை பத்தின ஒரு ஐடியாவும் இவகிட்ட இல்ல. இவ செத்தவங்களை பொம்மை மாறி இப்படி அழகா செஞ்சு வச்சா அவங்க உயிரோட திரும்பி வருவாங்கன்னு இப்படி பண்ணி வச்சிருக்கா. ஆனா நம்ம ஷெரீஃபோ மூணு பிணங்களை பார்த்த பயத்துல அந்த பாதிரியார் சொன்ன மாதிரி இவ ஒரு பேயர் போலன்னு கத்துறாரு. அவளோ என்ன செய்யறன்னு தெரியாம இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த மலங்காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறா. ஷெரீஃபும் அந்த பொண்ணு ஓடுற திசையை நோக்கியே அவரும் பின்னாடியே ஓடுறாரு. இவங்க ஓடுற வழி எல்லாம் மேகமூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அந்த பொண்ணு காலடறி பெரிய பள்ளத்துல விழுகிறா. இத பார்த்த ஷெரீஃப் கவலையில கத்துறாரு. ஒரு வழியா பள்ளத்துல இருந்து தப்பிச்சு கீழே வர ஷெரீஃப் அந்த பொண்ணோட டெட் பாடிய பார்த்து கவலை அடையறாரு. ஷெரீஃபோட அறியாமத்தனத்தை நினைச்சு தனக்குத்தானே சூசைட் பண்ணிக்கிறாரு ஷெரீஃப். இப்படியே இந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க ஸ்டார்டிங் சீன்ல வந்த அந்த சின்ன பொண்ணோட அம்மா. இப்ப இந்த போலீஸோ பேயும் இல்ல பிசாசு இல்ல எந்த ஒரு கேஸையும் தீவிர விசாரிச்சு பார்த்தா அதுக்குள்ள இருக்க உண்மை புரியும்னு நம்புற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.